ஹாய் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தாத்தா மட்டும் காட்டுக்குள்ளே தனியாக வலை வீசிருந்தாருங்க. தாத்தா கொம்பு கொம்பலாக மீன் பிடிக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே யாருமே வரக்கூடாது, அதனால தான் நான் போய் தனியாக போய் வீசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் வீசுகிறாருட்டுருக்கு. இங்கே தாங்க அந்த தாத்தா மீன் பிடிச்சிட்ருக்காரு. தாத்தா கொம்பு கொம்பலாக மீன் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். தாத்தா ஏற்கனவே பெரிய பெரிய மூக்குள்ளாரி மீன்லாம் பிடிச்சிருக்காரு. பார்க்கலாம் அந்த தாத்தா எவ்வளோ மீன்லாம் பிடிக்கிறாரு அப்படின்ட்டு. சில பேர் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வீசுவாங்க, ஆனால் அவங்க வலையில் எதுவுமே மீன் கிடைக்காது. இந்த தாத்தா எப்படி வீசினாலும் இந்த தாத்தா வலையில் மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தாத்தா பொறுமையாக இழுத்துட்டுருக்காரு, ஏதோ மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மீன் இருக்குன்ட்டு. தாத்தா மீன் இருந்தாலும் சொல்ல மாட்டார், சைலண்ட்டாக தான் இழுப்பார். ஏன்னா மீன் இருந்தால் வெளில போய்டுன்ட்டு. அங்கே பாருங்களேன், சொன்ன பொழுது ஒரு மீன் துள்ளுது அப்படின்ட்டு. சூப்பர் தாத்தா. தாத்தா பொறுமையாக வலை இழுத்தாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு மீன் இருக்குன்னு அர்த்தம். அவங்க பாருங்களேன், அந்த ஜிலேபியே அரை கிலோ இருக்க மாட்டிருக்கு, அவ்வளோ பெரிய ஜிலேபி. ஏன் தாத்தா நீங்கள் மட்டும் தனியாக வந்து வீசுறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். தனியாக வீசினா தான்ப்பா மீன் நிறைய கிடைக்கும், சைலண்ட்டாக இருந்தால் சத்தம் போடாமல் இருந்தால் நிறைய கிடைக்கும்ப்பா அப்படின்னாரு. இந்த தாத்தாவுக்கு மட்டும் மீன் எங்கே இருக்குன்ட்டு கரெக்டாக தெரிய மாட்டிருக்கு. எங்கே மீன் இருக்கோ அங்கே பார்த்து கரெக்டாக வீசுகிறாரு, அது போலவே மீன் கிடைக்குது. இப்போ அடுத்த டைம் வீசுறதுக்கு தாத்தா ரெடி ஆகிட்டாரு. பார்க்கலாம் இதில் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. அப்படியே நம்ம சேனலில் போடுற வீடியோ யாராவது புது நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அடுத்தடுத்து இது போல் காட்டுக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்க கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. தாத்தா இப்பயும் பொறுமையாக இருக்கிறாரு. என்ன தாத்தா இல்லை கெண்ட மீன் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டேன். சொல்லவே மாட்டார் தாத்தா, கம்முன்ட்டு இருப்பார். வலையை இழுத்ததுக்கப்புறம் தான் தாத்தா பேசுவார். பேசுகிறப்பா எதுவும் மீன் கிடைக்காதுப்பா அப்படிம்பார். இப்போ பாருங்களேன், தாத்தா ஏதோ மீன் கண்டிப்பாக இருக்குங்க. அவர் இருக்கிறத பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். தாத்தா போல் மீன் பிடிக்கிறது யாராலையும் முடியாதட்டுருக்கு. சூப்பராக பிடிக்கிறார் தாத்தா. இது வரைக்கும் மீன் எதுவும் மேலே வரல, பார்க்கலாம். என்ன தாத்தா பை வேறு ரொம்ப போதாட்டிருக்கு, நான் போய் ஒரு பையை எடுத்துகிட்டு வரட்டு மாட்டேன் கேட்டேன். வேணாம்ப்பா இந்த பையை போதும்ப்பா, இதுலேயே கிட்டத்தட்ட 10 கிலோ மீன் போடலாம் அப்படின்னாரு தாத்தா. தாத்தாவுக்கு மீன் வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன், சூப்பராக பிடிக்காருங்க தாத்தா. இந்த காட்டுக்குள்ளே வந்து தனியாக மீன் இருக்கிற இடத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து வீசுறாரு பாருங்களேன். அப்போ உள்ள தாத்தாவுக்குள்ள எங்கெங்கே மீன் இருக்குன்ட்டு கரெக்டாக தெரியும் போல். எந்தெந்த டைமில் மீன் கிடைக்கும்ட்டு கரெக்டாக அந்த டைமில் வீசுகிறாங்க, அது போலவே ஒரு பையன் ஒப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ தாத்தா திரும்பவும் ஒரு சுலுவாக தான் இருக்கிறாரு. என்ன தாத்தா எல்லா வேலையுமே பொறுமையாகவே இருக்கிறீங்க, எல்லா வேலையுமே மீன் இருக்குமான்னு கேட்டேன். மீன் இருந்தால் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னாரு. அதனால் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் இந்த வேலையில் என்ன மீன் இருக்குன்ட்டு. ஒரு கெண்ட மீனாக தூக்கும் தாத்தா அப்படின்னேன். வர்றதுதான்ப்பா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. கெண்ட மீன் மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய ஜிலேபி தாத்தா பிடிச்சிருப்பாருன்ட்டு. கிட்டத்தட்ட ஒர 3/4 கிலோ இருக்கும் போலங்க, அவ்வளோ பெரிய ஜிலேபிங்க. தாத்தா அசால்ட்டாக தூக்குறாரு. கிட்டக்க வந்த பிறகுதான் அந்த மீனே தெரியுது. தாத்தா மீசையை சூப்பராக வச்சிருக்காரு, முறுக்கு மீசையாக வச்சிருக்காரு தாத்தா. மீசை மட்டும் தனியாக தெரியுது. திரும்பவும் பாருங்களேன், அவர் இழுக்கிறதே எல்லா வலையுமே பொறுமையாக தாங்க இழுக்கிறாரு. மீன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏன்னா வேகமாக இழுத்தா மீன் போயிடுன்ட்டு பொறுமையாக இழுக்கிறாரு பாருங்கள். அந்த மீனுக்கே தெரியாமல் இழுக்கிறார் தாத்தா. சூப்பர். இதுலேயும் எது மீன் இருக்குதான் நினைக்கிறேன், லைட்டாக வந்து அடிச்சிட்டு போணுச்சு. என்ன மீன் தான் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன மீன் இருக்குன்ட்டு.
தாத்தா குனி சரியான மீன் வேட்டையிட்டுருக்கு, மீன் கும்ப கும்பலாக மாட்டிகிட்டு இருக்கு. வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன், தாத்தா வந்து நிறைய மீன் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன போலவே தாத்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பையன் நம்பிட மாட்டிருக்கு, அந்த அளவுக்கு மீன் கிடைச்சிட்டு இருக்கு தாத்தாவுக்கு. சூப்பராக இப்போவும் தாத்தா பொறுமையாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு, என்ன மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்னங்க தாத்தா கெண்ட மீன்லாம் கிடைக்க மாட்டேது, ஏன் தாத்தா கெண்ட மீன் கிடைக்க மாட்டேதுன்னு கேட்டேன். கெண்ட மீன்லாம் இப்போ வராதுப்பா, வெள்ளம் வரப்போ தான் வரும் அப்படின்னாரு. போகுது ஒன்றுமே தெரியாத மாதிரி வருது பார்த்தீங்களா, கடைசி வரையும் உங்களுக்கே ஒன்றும் வெட்டில இப்போ தூக்கணும் எல்லாருக்கும்.
சனி அவங்க வெளியேமா நாளைதான் போக போகுதுக்கு. இங்கே போய் மாட்டேங்குது பாருங்க. தம்பி இங்கே முதலெலாம் இருக்கும்பா பார்த்துருங்களப்பா அப்படிங்கிறாரு. அவங்க சொன்ன போலவே அங்கே பாருங்களேன், ஒரே காடாக இருக்குது, முதலெலாம் அங்கே நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் முதலைக்கு பயப்படாமல் நிற்கிறீங்க தத்தா அப்படின்ட்டு கேட்டேன். இந்த வளசத்தை கேட்டால் கிட்டக்க முதல்ல வராதுப்பா, அதனால தான் நான் தெரியுமா நின்று வளகிசுறேன் அப்படின்னாரு. அப்போ நான் கொஞ்சம் மேலே நினைக்கிறேன் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே போயிட்டேன். இங்கே பாருங்களேன், திரும்பவும் தாத்தா பொறுமையாக வளர்க்கிறாரு. இதில் அநேகமாக கெண்ட மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தாத்தா ஒரு கெண்ட மீனை தூக்குங்க தாத்தா அப்படின்னா, நானாப்பா தூக்க மாட்டேங்கிறேன், அது வரமாட்டேது அப்படின்னாரு.
தாத்தா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பை மீன் பிடிச்சிட்டாரு. ஆனால் கெண்டை மீன் எதுவும் கிடைக்கல தாத்தாவுக்கு. இன்றைக்கி கெண்டை மீன் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் இன்றைக்கி எதுவும் மீன் கிடைக்கல தாத்தாவுக்கு. கெண்டை மீன் பரவாயில்ல, எந்த மீன் கிடைச்சானா பையன் ரொம்ப தான் சரிதான். இது போலவே இன்னும் நிறையா காட்டுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிற வீடியோ, சேத்தை குழப்பி மீன் பிடிக்கிற வீடியோ, தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.